தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள், துக்கம் என்பது அறியாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது, வேற எதனாலும் என்று குறை கூறுவதை அடியோடு விடு. அச்சமில்லை அச்சமில்லை என்று உனக்கு, அச்சமே சாவு அதுவே பாவம், அச்சமே நரகம். உயிர்களுக்கு தொண்டு செய்பவன் இறைவனுக்கு தொண்டு செய்தவன் ஆவான். இந்திய நாட்டின் ஜீவநாடி மதமே, அதை வலுப்படுத்துங்கள். தீமைக்கு பதிலாக நன்மை செய்தல் என்ற கருத்து உருவாகியதே பாரதத்தில் தான். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல், நீ உறுதியுணர்ந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு. அன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும். யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவைதான் செய்ய முடியும். உடற்பயிற்சி செய், உடலும் மனமும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். உடற்பிக்கைகளே பெரும் செயல்களுக்கு வழிவகுக்கும். வரலாற்றில் எந்த ஆணோ பெண்ணோ சிறப்புடன் விளங்கினார்கள் என்றால் எல்லாவற்றையும் விட முக்கிய காரணம் அவர்களது தன்னம்பிக்கைதான். இளைய தலைமுறையினரிடமே நவீன தலைமுறையினரிடமே எனது நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். பிரஜித், இங்க பாருமா.